வணக்கம் புதுகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன் தலைப்புச் செய்திகள் இந்தியா வியட்நாம் பிரதமர்கள் பங்கேற்கும் உச்சிமாநாடு பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் பங்கேற்று இருதரப்பு உறவு குறித்து ஆலோசனை விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் மீண்டும் பேச்சு நடத்துவார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தகவல் புதிய வேளாண் சட்டங்கள் குறித்த எதிர்க்கட்சிகளின் பொய் பிரச்சாரங்களை விவசாயிகள் நம்ப வேண்டாம் மத்திய அமைச்சர் பி கே சிங் பேச்சு சட்டப்பேரவைத் தேர்தலை எதிர்கொண்டுள்ள தமிழகத்திற்கு தேர்தல் ஆணைய குழு இன்று வருகை அரசியல் கட்சி பிரதிநிதிகள் உயரதிகாரிகளுடன் இரண்டு நாட்கள் ஆலோசனை ஜெர்மனியில் நடைபெற்ற உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டி ஒன்பது பதக்கங்களுடன் இந்தியா இரண்டாம் இடம் பிரதமர் நரேந்திர மோடி வியட்நாம் பிரதமர் நுகியன் சுவாங் இடையே உச்சிமாநாடு காணொலி காட்சி மூலம் இன்று நடைபெறுகிறது அப்போது இரு தலைவர்களும் இருதரப்பு நல்லுறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளனர் சர்வதேச மற்றும் பிராந்திய பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இந்த சந்திப்பின்போது இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்துவார்கள் என மத்திய அரசின் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே கடந்த ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி கொரோனா பெருந்தொற்று மற்றும் அதன் பாதிப்புகள் குறித்து இரு தலைவர்களும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பல்வேறு உக்திகள் குறித்து ஆலோசனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது அதன் பின்னர் கடந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாவது கூட்டு ஆணைய கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சரும் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினா் இரண்டு நாள் பயணமாக கோவா சென்ற குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அங்குள்ள புகழ்பெற்ற மகால் கோவிலுக்கு சென்று வழிபட்டார் அந்த கோவிலில் திருமணம் செய்து கொண்ட தம்பதியை குடியரசுத் தலைவர் வாழ்த்தினார் குடியரசுத் தலைவருடன் கோவா முதலமைச்சர் பிரமோத் சாவன் ஆளுநர் பகத்சிங் கோஷியாரி ஆகியோரும் சென்றிருந்தனர் குடியரசுத் தலைவர் அந்த கோவிலுக்கு சென்றபோது அங்கு ஒரு ஜோடிக்கு திருமணம் நடைபெற்றது அந்த தம்பதியினரை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வாழ்த்தினார் முன்னதாக நேற்று முன்தினம் பனாஜியில் நடைபெற்ற கோவா விடுதலை தின விழாவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பங்கேற்றார் உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகார் இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை காணொலி மூலம் பங்கேற்று உரையாற்றவுள்ளார் இந்த நிகழ்ச்சியில் பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு விழாவை குறிக்கும் அஞ்சல் தலையையும் பிரதமர் வெளியிடுகிறார் அலிகார் பல்கலைக்கழக வேந்தர் சையத்னா முஃபாட் மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் உள்ளிட்டோர் இந்த விழாவில் கலந்து கொள்கிறார்கள் இந்தியா சர்வதேச அறிவியல் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை காணொலி மூலம் பங்கேற்று தொடக்க உரையாற்றுகிறார் மத்திய அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புவி அறிவியல் துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள் நாட்டு மக்களிடையே அறிவியல் குறித்த விழிப்புணர்வை மேம்படுத்தி விஞ்ஞான பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கில் ஆண்டுதோறும் மத்திய அரசும் விஞ்ஞான் பாரதி அமைப்பும் இணைந்து இந்த அறிவியல் விழாவை நடத்தி வருகின்றன கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இந்திய சர்வதேச அறிவியல் விழா நடத்தப்பட்டு வருகிறது அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் கணிதம் ஆகியன மனித வாழ்க்கைக்கு எந்த அளவு முக்கியம் என்பதை உணர்த்தும் வகையிலும் அதன் பயன்களை கொண்டாடும் நோக்கிலும் இந்த விழா நடத்தப்பட்டு வருகிறது இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இளைஞர்களின் திறன்களை வளர்ப்பதற்கு உதவும் வகையில் நடப்பாண்டின் அறிவியல் விழா நடத்தப்பட உள்ளது புதிய வேளாண் சட்டங்கள் குறித்த எதிர்க்கட்சிகளின் பொய் பிரச்சாரங்களை விவசாயிகள் நம்ப வேண்டாம் என்று மத்திய நெடுஞ்சாலைத்துறை இணையமைச்சர் வி கே சிங் கூறியுள்ளாா் இந்த சட்டங்களின் நன்மைகளை விவசாயிகளுக்கு விளக்கும் வகையில் விவசாயிகளின் நண்பர் பிரதமர் நரேந்திர மோடி என்ற தலைப்பில் விவசாயிகளிடம் உரையாற்றினார் அப்போது பேசியவர் அவர் நீண்ட காலமாக டெல்டா பகுதியில் நீடித்து வந்த காவிரி பிரச்சினை பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியில் தீர்க்கப்பட்டுள்ளது என்றார் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பின்னர் அதிகளவில் அளவில் விளை பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு அதிக விலை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் விவசாயிகள் அச்சமடைய தேவையில்லை என்றும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவே அரசு செயல்படும் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய தமிழ்நாடு பிஜேபி தலைவர் எல் முருகன் மத்திய அரசின் சட்டங்களால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் உயரும் என்றார் தில்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாய சங்க தலைவர்களை மத்திய வேளாண்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் ஒரிரு நாளில் சந்தித்து பேச்சு நடத்த இருப்பதாக உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளாா் மேற்கு வங்க மாநிலத்தில் இரண்டாவது நாளாக நேற்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற அமித் ஷா செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதை தெரிவித்தார் இன்று அல்லது நாளை விவசாய சங்க தலைவர்களுடன் தோமர் பேச்சு நடத்த இருப்பதாகவும் அவர்களின் கோரிக்கைகள் குறித்து அப்போது கேட்டறியப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் முன்னதாக போல்பூர் நகரில் நடைபெற்ற பிரம்மாண்ட பிஜேபி பேரணியில் பங்கேற்று பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மேற்கு வங்க மாநிலத்தில் பிஜேபி ஆட்சி அமைந்தால் அந்த மண்ணின் மைந்தரே முதலமைச்சராவார் என்று கூறினார் மம்தா பானர்ஜி தலைமையிலான தற்போதைய மேற்கு வங்க அரசு வன்முறை பணம் பறிப்பு போன்ற செயல்களில் ஈடுபடுவதாகவும் இந்த மாநில மக்கள் அரசியல் மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்றும் அமித்ஷா தெரிவித்தார் விவசாய சட்டங்களுக்கு எதிராக போராடி வருபவர்கள் ராணுவ பிரிவுகளுக்கு பொருட்கள் வழங்கும் நடவடிக்கைகளை சீர்குலைக்க முயற்சிப்பதாக உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் குறை கூறியுள்ளார் லடாக் உள்ளிட்ட முக்கியமான எல்லைப் பகுதிகளில் அமைந்துள்ள ராணுவ பிரிவுகளுக்கு மளிகை பொருட்கள் உள்ளிட்டவற்றை அனுப்புவதில் பாதிப்பை ஏற்படுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் முயற்சிப்பதாக அவர் பாட்னாவில் பிஜேபி கட்சியினிடையே பேசுகையில் தெரிவித்தார் எதிர்க்கட்சிகளின் விவசாயிகளின் போராட்டத்தை தூண்டிவிடுவதாகவும் அவர் குறை கூறினார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகளை ஏற்க தயார் என்று தெரிவித்துள்ள அமைச்சர் நித்யானந்த் ராய் எதிர்க்கட்சிகள் அவர்களை தவறான பாதையில் திசை திருப்புவதாக குறிப்பிட்டார் நடப்பு கரீஃப் பருவத்தில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் விவசாயிகளிடமிருந்து தானியங்கள் கொள்முதல் செய்வது தொடரும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்த பருவத்தில் நெல் கொள்முதல் பதினைந்து மாநிலங்கள் மற்றும் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் சுமார் நானூற்று பதிமூன்று லட்சம் மெட்ரிக் டன் அளவை எட்டியிருப்பதாக மத்திய அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் எண்பது மெட்ரிக் டன் அதிகம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பஞ்சாப் மாநிலத்திலிருந்து மட்டும் சுமார் இருநூற்று இரண்டு மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதேபோல் பல்வேறு மாநிலங்களிலிருந்து நெல் உள்ளிட்ட உணவு தானியங்கள் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் தொடர்ந்து கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது

வரும் ஏப்ரல் மே மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல்கள் நடைபெறவுள்ள மாநிலங்களுக்கு தேர்தல் ஆணையக் குழுவினர் சென்று அங்குள்ள ஏற்பாடுகளை ஆய்வு செய்து வருகிறார்கள் அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் தேர்தலுக்கான பூர்வாங்க பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன சென்னை வரும் தேர்தல் ஆணையத்தின் முதன்மை செயலாளர் உமேஷ் சின்ஹா தலைமையிலான குழுவினர் இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஆலோசனை நடத்தவுள்ளனர் முதலில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் தேர்தல் குழு ஆலோசனை நடத்தவுள்ளது பின்னர் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் காவல்துறை கண்காணிப்பாளர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை நடத்தவுள்ளனர் முன்னதாக வருமான வரித்துறை அதிகாரிகளுடனும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஆலோசனை நடத்துகிறார்கள் தலைமைச் செயலாளர் காவல்துறை தலைமை இயக்குநர் அரசு துறைகளின் செயலாளர்கள் உள்ளிட்டோருடன் தேர்தல் ஆணைய உயரதிகாரிகள் நாளை ஆலோசனை நடத்துகிறார்கள் சட்டப்பேரவை தேர்தல் தேதி குறித்த அறிவிப்புக்கு பின்னர் முன்னர் நடைபெறும் இந்த ஆலோசனை மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான நடவடிக்கைகளில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக இறங்கியுள்ளன அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஒ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி மற்றும் கட்சி நிர்வாகிகள் நேற்று கட்சி தலைமை அலுவலகத்தில் தேர்தல் உக்திகள் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தினர் இதில் மூத்த அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் முன்னதாக சென்னையில் அஇஅதிமுக சார்பில் கிறிஸ்துமஸ் பெருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் புனித யாத்திரை செல்லும் கிறிஸ்தவர்களுக்கு வழங்கப்படும் நிதி இருபதாயிரம் ரூபாயிலிருந்து முப்பத்தி ஏழாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அறிவித்தார் தமிழகத்தில் வரவிருக்கும் சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவினர் கடினமாக உழைத்தால்தான் வெற்றி கிடைக்கும் என்று கட்சியின் தலைவர் மு ஸ்டாலின் கூறியிருக்கிறார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார் கட்சியின் பொதுச்செயலாளர் துரைமுருகன் பொருளாளர் டி ஆர் பாலு உள்ளிட்ட நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய மு ஸ்டாலின் தமிழகத்தில் தற்போதைய அஇஅதிமுக ஆட்சியின் குறைகளை மக்களிடம் கட்சியினர் கூற வேண்டும் என்று அறிவுறுத்தினார் நம்முடைய இலக்கு இருநூறு தொகுதிகளில் வெற்றி என்பதை கருத்தில் கொண்டு கட்சியினர் உழைக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார் ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு அருகே ராக்கெட் வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டது பாதுகாப்பு அதிகம் உள்ள பகுதியில் அரசு கட்டடத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் தூதரக கட்டடத்தின் சிறிய பகுதி சேதமடைந்ததாகவும் உயிரிழப்பு ஏதும் இல்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னதாக ஈராக் நாட்டிலிருந்து வெளியாகும் தொலைக்காட்சி வெளியிட்ட செய்தியில் அந்த பகுதியில் மூன்று ராக்கெட்டுகள் வீசப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கிறது எனினும் தூதரக கட்டடத்தில் அமைக்கப்பட்டுள்ள விமான தடுப்பு பாதுகாப்பு நடவடிக்கை மூலம் தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாகவும் அந்த செய்தி தெரிவிக்கிறது ஜெர்மனி நாட்டின் கொலோன் நகரில் நடைபெற்ற உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்திய வீரர்கள் மூன்று தங்கம் இரண்டு வெள்ளி நான்கு வெண்கலம் என ஒன்பது பதக்கங்களை வென்றனர் இதன் மூலம் இந்த போட்டியில் பதக்கப்பட்டியலில் இந்தியா இரண்டாவது இடத்தை பிடித்தது ஆடவர் பிரிவில் அமித் பங்கல் தங்கப்பதக்கம் வென்றார் மகளிர் பிரிவில் மணிஷா மவுன் சுமரன்ஜித் கவுர் ஆகியோர் தங்கம் வென்றனர் சாக்ஷி சௌத்ரி வெள்ளிப் பதக்கம் வென்றார் சோனியா லாதர் பூஜா ராணி கவுரவ் சோலங்கி முகமது ஹிசாமுது ஆகியோர் வெண்கலப் பதக்கம் வென்றனர் போட்டியை நடத்திய ஜெர்மனி நான்கு தங்கம் உட்பட பதினாறு பதக்கங்களுடன் முதலிடம் பிடித்தது பிரான்ஸ் எட்டு பதக்கங்களுடன் மூன்றாவது இடத்தை பிடித்தது தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பது டிகிரி ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி மூன்று டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் செய்திகள் இந்தியா வியட்நாம் பிரதமர்கள் பங்கேற்கும் உச்சிமாநாடு பிரதமர் மோடி காணொலி மூலம் பங்கேற்று இருதரப்பு உறவு குறித்து ஆலோசனை விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் மீண்டும் பேச்சு நடத்துவார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தகவல் புதிய வேளாண் சட்டங்கள் குறித்த எதிர்க்கட்சிகளின் பொய்ப் பிரச்சாரங்களை விவசாயிகள் நம்ப வேண்டாம் மத்திய அமைச்சர் விகே சிங் பேச்சு சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொண்டுள்ள தமிழகத்திற்கு தேர்தல் ஆணையக்குழு இன்று வருகை அரசியல் கட்சி பிரதிநிதிகள் உயரதிகாரிகளுடன் இரண்டு நாட்கள் ஆலோசனை ஜெர்மனியில் நடைபெற்ற உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டி ஒன்பது பதக்கங்களுடன் இந்தியா இரண்டாம் இடம் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் காலை பதினோரு மணிக்கு தொடர்வது சமஸ்கிருத செய்திகள்